வெல்கம் டு டிலைட் சினிமாஸ் இந்த வீடியோவில் நம்ம டாம் ஹார்டி அடித்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆன வெனம் படத்தில் இருக்கிற ஹிட்டன் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த படத்தில் எடிக்கு வேலை போயிடும் ஸோ அடுத்து அவர் வேலை தேடிட்டு இருப்பார் அப்போ ஒரு ஷார்ட்டில் அவர் ஒருத்தட்ட ஃபோன் பேசும்போது பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஐடென்டிட்டியை மாற்றி ஒரு பொண்ணாக கூட வேலை செய்கிறேன் ஐ குட் பி அ உமன் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு அடுத்த டைலாகே ஹாவ் யூ சீன் டச்சி அப்படின்னு சொல்லுவார் ஸோ டச்சின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச் சி அப்படிங்கிறது நைன்டீன் எயிட்டி டூல ரிலீஸான ஒரு காமெடி ஃபிலிம் அந்த படத்துலையும் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்காக அவரோட ஐடென்டிட்டியை மாற்றி ஒரு பொண்ணாதான் போய் வேலை செய்கிற மாதிரி காட்டுவாங்க எடி ப்ராக் வந்து பார்னி புஷ்கின் அப்படின்னு ஒரு ஆளுக்கு மெசேஜ் பண்ணுவார் இதுக்கான ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமிக்ஸில் டெய்லி பியூகளுடைய காம்படேட்டரான டெய்லி குளோப் கம்பெனியோடைய ஓனர் தான் பார்னி புஷ்கின் அண்ட் இந்த டெய்லி குளோப் கம்பெனியில் பிராக்கும் ஒரு கட்டத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க சிம்பியோட்ட டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஐசக் அப்படிங்கிற ஒருத்தரை கூட்டிகிட்டு வருவாங்க அவர்கிட்ட ட்ரேக் என்ன சொல்வாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசக் வந்து ஒரு பைபிளுக்கள் நேம் ஆப்ரஹாம் அவருடைய பையன் ஐசக்கை கடவுளுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண அந்த கதையை சொல்வார் ஆப்ரஹாமை விட ஐசக் தான் வில்லிங்காக வந்து அவரே சாக்ரிஃபைஸ் பண்ணாருன்னு சொல்லுவார் பட் உண்மையான பைபிள் கதையில ஐசக்கு எதுவுமே தெரியாது ஆப்ரஹாம் மட்டும்தான் அவருடைய பையன் ஐசக கடவுளுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாரு இந்த விஷயத்தை இங்கே ட்ரேக் வந்து மேனிப்புலேட் பண்ணி சொல்லுவார் அண்ட் அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஐசக்குக்கும் என்ன நடக்க போது நம்மள எதுக்கு இங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியாது ஒரு சீனில் வெனம் வந்து ஐஸ் லங்ஸ் பேன்கிரியாஸ் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்கிற மாதிரி காட்டுவாங்க இதே டயலாக் வந்து தி அமேசிங் ஸ்பைடர் மேன் காமிக்ஸில் வெனம் வந்து ஸ்பைடர் மேனை பார்த்து சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஒரு சீனில் ட்ரேக் வந்து எடியை பார்த்து ஹேவ் அ நைஸ் லைஃப் அப்படின்னு சொல்கிற மாதிரி காட்டுவாங்க இதே டைலாக் வந்து இன்னொரு சீன்ல வெனம் வந்து ரியாட்டை பார்த்து சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க எடுக்கிறதுக்காக அனுப்பப்பட்ட ராக்கெட் வந்து லேண்ட் ஆகும்போது பிளாஸ்ட் ஆயிடும் எல்லா ஆஸ்ட்ரோனட்ஸும் இறந்துட்டாங்க நினைப்பாங்க ஆனா அதுக்கப்புறம் தெரிய வரும் ஒரே ஒரு ஆஸ்திரோன் வந்து உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு அண்ட் அவருடைய பேர் வந்து ஜேம்சன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி பியூகிலோடைய பாஸான ஜோனா ஜேம்சனுடைய உடைய பையன் தான் ஜான் ஜேம்சன் ஸோ காமிக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஜான் ஜேம்சன் வந்து ஒரு ஆஸ்திரோனாட்டா இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க எடியோடைய டிஷர்ட்டில் ஃபில்மோர் அப்படின்னு எழுதியிருக்கிற மாதிரி காட்டுவாங்க ஸோ வெனம் வந்து எடியோடைய உடம்புல ஏறப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஃபோர் ஷேடவாக இந்த ஃபில்மோர் அப்படிங்கிற இந்த வேர்டிங் இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபில்மோர் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கிற ஒரு மியூசிக் வென்யூ படத்தில் லைஃப் ஃபவுண்டேஷன் வந்து நாலு சிம்பியாட்டை எடுத்துகிட்டு வர மாதிரி காட்டுவாங்க இதே காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபவுண்டேஷன் வந்து அஞ்சு சிம்பியாட்டை எடுத்துகிட்டு வருவாங்க அண்ட் படத்தில் ரியாட் தான் எல்லா சிம்பியாட்ஸ் லீடர்னு சொல்லியிருப்பாங்க பட் காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா வினம் தான் எல்லா சிம்பியாட்ஸோடைய லீடராக இருக்கும் படத்தில் வெனம் வந்து ஒரு டாகோடைய உடம்புக்குள்ளே போகிற மாதிரி காட்டுவாங்க இதுக்கான கனெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமிக்ஸ்லேயும் வெனம் வந்து ரெண்டு டாகோடைய உடம்புக்குள்ளே போகும் ஸோ ஒன்று வந்து ஸ்னோ டாக் இன்னொன்று வந்து ஜெர்மன் டாக் அதை கனெக்ட் பண்ணுற விதமாக தான் இங்கே வெனம் வந்து ஒரு டாகோடைய உடம்புக்குள்ளே போய் அதுக்கப்புறம் ஆனோடைய உடம்புக்குள்ளே போகிற மாதிரி காட்டுவாங்க ஆனோடைய உடம்புக்குள்ளே போகிறது வந்து ஷீ வெனமுக்கான ரெஃபரன்ஸ் காமிக்ஸில் ஆனோடைய உயிரை காப்பாத்துறதுக்காக வெனம் வந்து ஆனோடைய உடம்புக்குள்ளே போகிற மாதிரி காட்டுவாங்க இங்கே படத்தில் பார்த்தீங்கன்னா எடியை காப்பாத்துறதுக்காக வெனம் வந்து ஆனோடைய உடம்புக்குள்ள மாதிரி காமிச்சிருப்பாங்க காமிக்ஸில் ஆன் வந்து எடியோடைய எக்ஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க பட் இங்கே படத்தில் பார்த்தீங்கன்னா ஆன் வந்து எடியோடைய எக்ஸ் லவ்வராக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க வெனம் வந்து எடியோடைய உடம்புக்குள்ளே போன உடனே ஃப்ரிட்ஜிலேருந்து டேட்டர் டாட்ஸ் எடுத்து சாப்பிட்ற மாதிரி காட்டுவாங்க அண்ட் அதே மாதிரி இந்த படத்தோடைய எண்டுலேயும் பார்த்தீங்கன்னா எடி வந்து சூப்பர் மார்க்கெட் போவார் அங்கேயும் வெனம் வந்து டேட்டர் டாட்ஸ் அண்ட் சாக்லேட் கேட்குற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க ஸோ சாக்லேட் கேட்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனம் வந்து ஹெட்டை தான் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி காட்டுவாங்க அதுக்கு காரணம் வந்து பிரெயினில் ஃபினில் எத்திலமையன் இருக்கும் இதே ஃபினில் எத்திலமைன் மைன் வந்து சாக்லேட்ஸில் இருக்கும் தான் வினம் வந்து சாக்லேட்ஸ் கேட்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க

நடந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு டிசைன் பண்ணி அதை மார்வல் காமிக் குரூப்ஸ்க்கு அமைச்சிருக்காரு அண்ட் இந்த டிசைனை பார்த்த மார்வல் காமிக் குரூப்ஸ் வந்து இந்த டிசைனை டூ டாலர்ஸ் கொடுத்து அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க அண்ட் இந்த பிளாக் ஸ்பைடர்மேன் மேன் கான்செப்ட்லேருந்து தான் இவங்களுக்கு வெனம் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணணுங்கிற ஐடியாவே வந்திருக்கு ஸோ அதனால தான் ரேண்டி ஷூலருடைய நேம் ரெஃபரன்ஸை இந்த படத்தில் வச்சிருப்பாங்க இந்த படத்தோடைய போஸ்ட் கிரெடிட் சீனில் எடி வந்து ஒரு பிரிசனரை இன்டர்வியூ எடுக்க போவார் அப்போ அந்த பிரிசனர் வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் கோன பி கார்னேஜ் அப்படின்னு சொல்லுவார் ஸோ கார்னேஜ் அப்படிங்கிறது ஒரு சிம்பியா பார்ட் ஸோ ஒருவேளை வெனமுடைய அடுத்த பார்ட்டில் இந்த கார்னேஜ் வந்து மெயின் வில்லனாக வரலாம் இது எல்லாமே தான் வெனம் படத்தில் இருக்கிற ஹிட் அண்ட் டீடைல்ஸ் ஸோ இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும்